ஒவ்வொரு துறையிலையும் மிஷின்களோ இல்லை சாஃப்ட்வேர்களோ செய்ய முடியாத முழுக்க முழுக்க மனிதர்களோட திறமையை மட்டுமே முக்கியமானதாக கொண்டு இருக்கிற வேலைகள்னு கொஞ்சம் இருக்கும் கணினி துறையில் மைக்ரோ ப்ராசஸரை டிசைன் பண்ணுற வேலையும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிக்கலானது நூற்றுக்கணக்கான நேனோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்கள் பல மாதங்கள் ஒரு சிப்பை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவாங்க ஆனால் கூகுளோட ஏஐ சாஃப்ட்வேர் ஒன்று வெறும் ஆறு மணி நேரத்தில் ஒரு புது விதமான மைக்ரோ ப்ராசஸர் சிப்போட டிசைனை வந்து உருவாக்கியிருக்கு இதுக்கு ஏற்கனவே உள்ள சுமார் பத்தாயிரம் மைக்ரோ ப்ராசர்களோட லே அவுட்டை அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு நல்ல விதமான ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு மைக்ரோ ப்ராசஸரை உருவாக்கியிருக்காங்க மனிதர் கொண்ட குழு உருவாக்கினா எப்படி முக்கியமான சிறப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு உருவாக்கி அதாவது கம்மியான மின்சாரம் எடுக்கணும் அதிக வேகமா இருக்கணும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் இருக்கணும் இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய இந்த புதுச்சிப்பை வெறும் ஏஐ மூலமாகவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாகவே கூகுள் நிறுவனம் உருவாக்கி இருக்கு இது இந்த மைக்ரோ ப்ராசஸர்கள் துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியாவே பார்க்கப்படுது இதனால் வரைக்கும் கூகுளோட பிக்சல் வகை செல்போன்கள்ல அமெரிக்காவோட குவால்காம் நிறுவனத்தோட டிராகன் மாடல் சிப்புகள் தான் வந்து இடம்பெற்றிருக்கும் இனிமேல் கூகுள் வந்து தன்னோட சொந்த தயாரிப்பான ஒரு சிப்பையே வந்து இனிமேல் பயன்படுத்த இருக்கிறாங்க இதே மாதிரி தான் ஆப்பிள் நிறுவனமும் இதனால் வரைக்கும் தன்னுடைய அனைத்து தயாரிப்புகளையும் இன்டெல் சிப்புகளை தான் பயன்படுத்திக்கிட்டு வந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்டெல் வந்து உலகத்தின் மைக்ரோ ப்ராசர் தயாரிப்புல மிக உச்சத்துல இருந்த ஒரு நிறுவனம் ஆனால் அது கிட்டத்தட்ட இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னா அந்த டிஜிட்டல் கேமராலாம் வந்தபோது எப்படி கோடாக் நிறுவனம் வந்து மிகப்பெரிய சரிவை சந்திச்சுச்சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் நோக்கி இன்டெல் நிறுவனம் போயிட்டு இருக்கு ஏன்னா கடந்த ஐந்து வருடங்கள் உள்ளுக்குள்ள இன்டெல் சிப்புகளில் ரெண்டு பெரிய சீரியஸான செக்யூரிட்டி பிரச்சனைகளை வந்து கண்டுபிடிச்சாங்க ஒன்று வந்து ஸ்பெக்டர் இன்னொன்று வந்து மெல்ட் டவுன் இதனால வந்து இன்டெல் சிப்புகளோட பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சரிய ஆரம்பிச்சிச்சு ரெண்டாவது இன்டெலோடய நேரடி போட்டியாளர் ஏஎம்டி நிறுவனம் வந்து பல சிறப்பான ப்ராசஸர்களை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நான் கூட என்னோடய சிஸ்டம்களுக்கு வந்து ஏஎம்டி ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆப்பிள் நிறுவனத்தோட மேக் கணினிகள் எல்லாத்துலேயுமே இதனால் வரைக்கும் இன்டெல் நிறுவனத்தோட சிப்புகள் தான் இருந்துச்சு ஆனால் ஆப்பிள் நிறுவனமும் தானே சொந்தமாக எம் ஒன் அப்படின்ற புதிய வகை சிப்பை வந்து டிசைன் பண்ணி லேட்டஸ்டான இன்டெல் சிப்பை விட ரெண்டு மடங்கு அதிக பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே மின்சாரம் பிடிக்கிற மாதிரியான ஒரு சிப்பை வந்து உருவாக்கிட்டாங்க இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் தாங்களும் ஒரு புது வகையான ஒரு சிப்பை வந்து உருவாக்கி அதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப இம்ப்ரூவாக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ வருடமாக இன்டெல் வந்து எவ்வளோ பெரிய நிறுவனம் டன் 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 அப்படின்னு ஒரு விளம்பரம்லாம் போட்டு இன்டெல் இன்சைன்னு விளம்பரம்லாம் போடுவாங்க அவங்களோட லேட்டஸ்ட்டு ப்ராசஸரை தாண்டி இருக்கிற மாதிரி எப்படிங்க இந்த துறைக்கு புதுசாக வந்த ஆப்பிள் கூகுள் மைக்ரோசாஃப்ட்லாம் வந்து நல்ல சிப்லாம் போட ஆரம்பிச்சுருக்காங்க சொல்கிறீ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா இன்டெலோட அனைத்து சிப்புகளோட அந்த தொழில்நுட்ப முறை இருக்குது பார்த்திங்களா அது வந்து சிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற இல்லைனா எக்ஸ் எயிட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முறையான ஒரு சிப்புகள் இப்போது ஆப்பிள் டிசைன் பண்ணியிருக்கிற மைக்ரோசாஃப்ட் டிசைன் பண்ணுற அப்புறம் கூகுள் டிசைன் பண்ணுற இந்த சிப்புகள் எல்லாமே வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுகிற ஏஆர்எம் வகை சிப்புகள் சரி இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் கீவேர்டாக இருக்குது ரொம்ப எளிமையாக சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலில் அப்படின்னா இப்போ ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு பெரிய பந்தி நடக்குது இப்போ அந்த சமைக்கிற சாப்பாட்டை கொடுக்குறவங்கள இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாரும் மண்டபத்து மையத்தில் வச்சு சுற்றிலும் ஆட்களை உட்கார வச்சு ஒரு ஒருத்தரும் அவங்களுக்கு வேணுன்றதை கேட்டு தட்டை உள்ளே கண்ட மணிக்கு தூக்கி தூக்கி போடுறாங்க உடனே மையத்தில் இருக்கிற அந்த குழு இருக்காங்க இல்லையா சமையல் பரிமாறுற குழு யார் யாரெல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டு அந்த தட்டை தூக்கி போடுறாங்களோ அதில் அந்தந்த காயோ இல்லை சாம்பார் என்னத்தையோ ஊற்றி ஊற்றி திரும்ப திரும்ப தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க இது எவ்வளோ குழப்பமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே வந்து எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாத மாதிரி தெரியும் சரிங்களா இதுதான் எக்ஸ் எயிட்டி வகையான இன்டலோட இவ்வளோ நாள் வந்துகிட்ருந்த சிப்புகளோட ரகம் அது வந்து காம்ப்ளெக்ஸான பல்வேறு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளே வாங்கி எதுக்கு முதல்ல ப்ராசஸ் பண்ணணும் எதுக்கு ரெண்டாவது ப்ராசஸ் பண்ணணும் அதுவே அதுவே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ப்ரியாரிட்டி ஆர்டரை வச்சுக்கிட்டு ஓகே எந்த அவங்களுக்கு உனக்கு தான் பதில் உனக்கு தான் பதில்னு சொல்லி அந்த கமாண்ட் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொம்ப வேகமாக நிறையா திறனோட இதுக்கு வந்து அதிகமான மின்சாரம் வந்து தேவைப்படும் இதுலேருந்து அதிகமான வெப்பமும் வந்து வெளியேறும் அதனால தான் ப்ராசஸர்கள் உங்கள் வீட்டு கம்ப்யூட்டரு லேப்டாப்பில் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபேன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கேம் விளாடும் போதோ இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணும்போதோ உங்கள் அந்த ஃபேன் வந்து நல்லா மிக்ஸி மாதிரி இருக்கும் சரி அப்போது இந்த ஏஆரம் வகை என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன பஃபட் மாதிரி எல்லோரும் வரிசையாக வராங்க வந்து எனக்கு இது வேணும் இது வேணும்னு சொல்லி வரிசையாக கேட்குறாங்க வரிசையாக வந்து பரிமாறிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ வந்து அந்த சர்வ் பண்ணுறவங்களுக்கும் அதிகமான எனர்ஜி தேவை இல்லை சிம்பிளாக ஒரு கரண்ட் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப பொறுமையாக எவ்வளோ பேர் வந்தாலும் வரிசையாக வந்து இவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இதுதான் ஏஆர்எம்மோட ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ரிஸ்க் வகையான ப்ராசஸர்கள் இப்போ நம்ம கையில் இருக்கிற எல்லா செல்ஃபோன்லேயும் நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் எல்லாத்துலேயும் இந்த ஏஆர்எம் வகையான ப்ராசஸர்கள் தான் அதிகமாக வந்து இருக்குது இப்போது இந்த ஏஆர்எம் வகை ப்ராசஸர்கள் ரொம்ப கம்மியாக வந்து எனர்ஜி எடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ப்ராசஸர் ஒரு பெரிய டெஸ்டாப் கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ராசஸர் ஒரு அறுபது வாட்டு இல்லைனா நூறு வாட்டு கூட எடுக்கிற மாதிரி ப்ராசஸர்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த கையில் இருக்கிற இந்த செல்ஃபோனோட ப்ராசஸர் வந்து வெறும் அஞ்சு வாட்டில் வந்து வேலை செய்யும் வெறும் அஞ்சு வாட்டு மின்சாரம் எங்கே இருக்குது நூறு வாட்டு மின்சாரம் எங்கே இருக்குது அப்போ இதனால் பேட்ரிகள் வந்து இப்போ புதிய தொழில்நுட்பம் நிறையா வந்துகிட்டு இருக்கு இல்லையா இப்போ வந்து நம்ம வந்து செல்ஃபோனில் வந்து லித்தியம் அயான் பேட்டரிக்கு பதிலாக கிராஃபைன் பேட்ரி வரப்போகுது இல்லைனா சாலிட் ஸ்டேட் பேட்டரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அதெல்லாம் உண்மையிலே பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் ஆனால் இந்த ஏஆர்எம் ப்ராசஸர்கள் ஒவ்வொரு புது வெர்ஷன் வரும்போதும் அதோட திறன் இன்னும் மேம்பட்டுக்கிட்டே போகுது அதே நேரத்தில் அது பயன்படுத்துகிற மின்சாரத்தோட அளவும் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது இதனால் நம்மளுடைய பேட்ரி லைஃப் செல்ஃபோன்லையும் சரி லேப்டாப்லையும் சரி இன்னும் வந்து அதிக நேரம் பிடிக்கிறது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அது ஆல்ரெடி வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் இன்றைக்கி வந்து இருக்குது அப்போ இந்த ஏஆர்எம் வகை ப்ராசஸர்கள் இப்படி செல்ஃபோனில் இல்லை ஐபேட்லலாம் நல்லா இயங்குதே இதை ஏன் நம்ம வந்து டெஸ்க்டாப்லையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட மேக் புக்கு அப்புறம் மேக் கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயும் வந்து இந்த ஏஆர்எம் வகை ப்ராசஸரையே வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஆப்பிள் நிறுவனம் முடிவெடுத்துருச்சு ஆல்ரெடி ஓகே இன்னொரு கொசுறு செய்தி என்ன அப்படின்னா என்ன தான் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் கூகுள்லாம் வந்து இப்படி புதிய சிப்புகள் தயாரிக்கிறதுக்கான டிசைன் பண்ணாலும் அவங்ககிட்ட அதை வந்து உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலைகள் கிடையாது அதுக்கான தொழில்நுட்பம் எல்லாமே வந்து சாம்சங் இன்டெல் அப்புறம் தைவானை சேர்ந்த டிஎஸ்எம்சி போன்ற நிறுவனங்கள்கிட்ட தான் இருக்குது அதனால் இன்டர்லேயே கூட சில நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா சரி பரவாயில்ல எனக்கு நீங்கள் போட்டியாக நீங்கள் ஏஆர்எம் வகை சிப்புகளை டிசைன் பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல கொடுங்க நான் அதை பண்ணி தரேன்னு சொல்லி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியும் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு இந்த மைக்ரோ ப்ராசஸர்கள் அப்புறம் நானோ எலக்ட்ரானிக்ஸ் துறையில் நடக்கிற இந்த புதுமையான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ் எயிட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஏஆர்எம் அப்படின்னு நீங்கள் வந்து இணையத்தில் தேடி நீங்கள் வந்து இந்த ப்ராசஸர்கள் உலகத்தில் எப்படி ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள்கிட்டையும் பகிர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருவீங்க நன்றி எக்ஸ்பயர்டு விஷம்காக நான் மதுரையிலிருந்து கார்த்திகேயன்